ஹலோ, வெல்கம் டு மகாஸ்ரீ குக்கிங். நான் இன்னைக்கு பண்ண போகிற ரெசிபி ஹோட்டல் ஸ்டைலில் மசால் தோசை. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரெட் சட்னி பண்ணிக்கலாம். 15 காஞ்ச மிளகா, 10 காஷ்மீர் மிளகா, ரெண்டுத்தையும் சுடுதண்ணியில் ஒரு 15 நிமிஷம் ஊற வைக்கலாம். ஒரு வெங்காயம், பூண்டு ஒரு பெருசு, 3 ஸ்பூன் உடச்சக்கடலை, கொஞ்சோண்டு புளி, சீரகம் 1 ஸ்பூனு, எண்ணெய் 1/2 ஸ்பூனு, ஒரு கடாயை வச்சு ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, இப்போ சீரகத்தை போட்டுடலாம். சீரகம் பொரிஞ்சு வந்துடணும், அதுலேயும் பூண்டும் போட்டுக்கலாம். பூண்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினோடனே தண்ணியில் வச்சுருக்க காஞ்ச மிளகாவை அதில் போட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியமில் வச்சுருங்க, இல்லைனா மேலே தெளிக்கும் தண்ணி இருக்கிறதுனால. அதுவும் நல்லா வதக்குங்க. பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போது மிக்ஸியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு ருசிக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயம் பச்சையாக வதக்கக்கூடாது. புளி கொஞ்சோண்டு, 3 ஸ்பூன் உடச்சக்கடலை, கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி தயிர் சாதத்துக்கு, ரச சாதம், சாம்பார் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், அரிசி ரொட்டிக்கும் நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம உருளைக்கிழங்கு புட்டு பண்ணிக்கலாம். ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கணும். 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, நல்லா சிவப்பு வறுத்துக்கோங்க. இப்போது நறுக்கி வச்சு ஒரு 3 வெங்காயம், ஒரு 5 பச்சை மிளகா, அது நல்லா வதக்குங்க. வெங்காயம் பச்சை மிளகாவையும் இந்த மாதிரி தோசை பண்ணி கொடுத்தா பசங்க ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் மசால் தோசை. இப்போது 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ருசிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் போட்டு நல்லா கலரிக்குங்க. 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலரி வச்சுக்கோங்க. பாருங்க, நல்லா ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு புட்டு. இப்போ ஒரு தவா வச்சு தோசை ஊற்றிக்கலாம். நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன், உங்களுக்கு இஷ்டம் நெய்யை ஒன்றாலும் ஊற்றிக்கலாம், இல்லை வெண்ணெய் ஒன்றாலும் போட்டுக்கலாம். தோசை வெந்துடுச்சு, திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, ரெட் சட்னி தடவிட்டு இந்த மாதிரி வாசிக்கு ஒரு வாட்டி பசங்களுக்கு பண்ணி கொடுங்க, ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இது அசல் ஹோட்டல் ஸ்டைலே இருக்கும். ரெட் சட்னி ஃபுல்லாக தடவிட்டு அது 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய்யோ வெண்ணையோ எண்ணெய் எது இருந்தாலும் ஊற்றணும், உங்கள் சாய்ஸ் அது. இப்போ நடுவில் உருளைக்கிழங்கு வச்சிடலாம். உருளைக்கிழங்கு வச்சுட்டு மடிச்சிடலாம். அசல் ஹோட்டல் இதுலேயே இருக்கும் அது, ரொம்ப ரெசிபி. இப்போ இருக்கிற நிலைமைக்கு பசங்களுக்கு ஹோட்டலில் வாங்கி கொடுக்க முடியாது, வீட்டில் செய்யறதுதாங்க சேஃபு. நான் இது செய்யறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆச்சு.
எப்பவுமே வீட்டு சாப்பாடு தான் பசங்களுக்கு சேஃபாக இருக்கும். பாருங்கள் மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. கூடவே ஒரு ஒயிட் சில்லி பண்ணிக்கோங்க. பிடிச்சா செஞ்சு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.